தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநில மாநாடு இன்று வந்து சிறப்பாக நடக்க போகுது. ஏன்னா சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட இந்த மாநாட்டுக்காக வந்து பல்வேறு இடத்துல இருந்தும் சரி பல்வேறு ஊர்ல இருந்தும் சரி இந்த மாநாட்டுக்காக எல்லாரும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஃபேன்ஸ்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து குடும்ப குடும்பமாக வந்து இந்த மாநாட்டுக்காக கலந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பிற கட்சியில இருந்தாலும் கூட வந்து இந்த மாநாட்டுக்காக வந்து கலந்துக்கிறதும் தமிழக வெற்றிக்கழகம் இந்த கட்சியில் வந்து இணைவதும் வந்து நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படியாக வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகராக இருந்து வந்து இப்போ வந்து ஒரு அரசியலுக்கு உள்ளே போயிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு அவருடைய முதல் மாநில மாநாடு இதுதான் அப்படின்றது வந்து முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இத்தனை நாளாக விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் நிறைய ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல, ஓப்பனாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறதும் பேசுவதும் இது இருக்க பண்ணலை. ஏன்னா இத்தனை நாளாக வந்து லெட்டர் பேட் மூலியமாக வந்து நிறைய விஷயத்த அவர் கன்வே பண்ணிட்டு இருந்தார். நிறைய இறக்க செய்தியோ சரி மற்ற செய்திகளோ வந்து லெட்டர் பேட் மூலியமாகவே சொல்லிட்டு இருந்த விஜய் அவர்கள் இது இந்த முதல் மாநில மாநாட்டில் வந்து அதாவது தமிழக வெற்றிக்கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டில் வந்து அவர் பேச போகிறாரு அப்படின்றது தான் இன்னும் ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையே தூண்டியிருக்கு அப்படின்றது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியாக வந்து இந்த மாநாட்டில் வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது சினிமா துறையில் இருக்கணும் சிலர் வந்து விஷ் பண்ணுறதும் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. ஏன்னா அவர் சினிமாவில் தான் வந்திருக்காரு அப்படின்னால எத்தனை பேர் இவர் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க இவருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னது நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு முக்கியமானவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. அந்த முக்கியமானவர் யார்ப்பா அப்படின்னு கேட்குறது தான் வந்து பார்க்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா வந்து விஜய் சேதுபதி அவர்கள், எஸ் விஜய் எஸ் அவர் தான் வந்து இப்போ வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து விஜய் சேதுபதி அவர்களும் விஜயும் சேர்ந்து நடித்தது வந்து மாஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ மாஸ்டர்லேயே அந்தளவுக்கு அவங்களுடைய காம்போ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிறதுலாம் அந்த காம்போ பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்றது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுச்சு. அதுவும் அவங்க முத்தம் கொடுத்த விஷயம் மாஸ்டர் ஆடியன்ஸில் முத்தம் கொடுத்துட்டு அன்பு பரிமாறின விதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப இதுவாகவே இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரொம்ப விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் அவரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ வந்து விஜய் சேதுபதிகள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட் தான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநில மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அதாவது சிறக்க முதல் மாநில மாநாடு சிறக்க தவக தலைவர் விஜய் சாருக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றத விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டாக போட்டிருக்காங்க அப்படின்றதான் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதை குறித்தும் சரி அதே மாதிரி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட வந்து வேறு யாராருப்போ வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நேற்று தினத்தில் வந்து கங்கு ஆடியன்ஸில் வந்து சூர்யா அவர்களும் வந்து வாழ்த்து சொன்னது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து நண்பர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து இன்னொரு கட்டத்துக்கு போயிருக்காரு அப்படின்றதையும் வந்து சூர்யா அவர்கள் லைட்டாக ஒரு ஆடியன்ஸில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு விஷ் மாதிரி சொன்னாங்க. ஆனால் ட்வீட்டாக போட்டது வந்து யாருப்பா அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்கள் தான் முதல்ல வந்து ஒரு ட்வீட்டாக போட்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படியாக வேறு என்னென்ன தமிழ் சினிமாவில் இருக்க வேறு யாரெல்லாம் வந்து வாழ்த்து சொல்ல போகிறாங்க தமிழக வெற்றிக்கழகத்துக்கு அப்படின்றதையும் குறித்து சரி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கொண்டாடு தச்சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.